இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறது நீட் தேவையா இல்லையா அப்படிங்கிற விஷயம் கிடையாது நம்ம இன்றைக்கி என்ன விவாதிக்க போகிறோன்னா இந்த ஏகே ராஜன் கமிட்டி இந்த நீட் குறித்து ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம் இப்போது முதல்ல இந்த ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு முதல்ல பார்க்கலாம் ஒன்று வந்து நீட் எக்ஸாம்னால் கிராமத்தில் படிக்கிற ஏழை மக்கள் ஏழை மாணவர்கள் இந்த கிராமத்தில் படிக்கிற ஏழை மாணவர்கள் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற தமிழ் வழி கல்வி ப பயின்று கொண்ட மாணவர்கள் அவங்களுக்கு நீட் பாதகமாக இருக்குது அப்படின்றது முதல் பாயிண்ட் இந்த ஏ கே ராஜன் அறிக்கையில் சொல்லியிருக்கிற முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீட்னால் இந்த கோச்சிங் கிளாஸ் இது ரொம்ப அதிகமாகிட்டு அப்புறம் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற ஏழை மாணவர்கள் அதை வந்து அவங்களால அவங்களுக்கு பயிற்சி கிடைக்காதனால அவங்களுக்கு வந்து மறுபடியும் பாத பாதகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நீட்டினாலேயே கோச்சிங் கிளாஸஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த ரிப்போர்ட் சொல்லுது மூணாவது விஷயம் நீட் சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ட்டு இந்த அறிக்கை சொல்லுது இப்போது இந்த மூணு பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட் இந்த அறிக்கையில் வந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் பாயிண்ட் நீட்டனால் கிராமத்தில் வசித்து படிக்கிற ஏழை மாணவர்கள் மாணவிகள் அதுவும் தமிழ் வழி கல்வியில் கற்றுக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற இந்த மாணவ மாணவ மாணவிகள் வந்து இவங்களுக்கு நீட்டு ரொம்ப பாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டா கொடுத்துருக்காரு ஏகே ராஜன் இப்போது அந்த டேட்டாவை நம்ம முழுசாக பார்க்கலாம் இந்த டேபிளில் என்ன சொல்ல வர்றாருன்னா நீட்டுக்கு பிறகு தமிழ் வழி கல்வியிலேருந்து ஆங்கில வழி கல்விக்கு போன மாணவ மாணவிகள் வந்து இருபத்தி அஞ்சு ஆல்மோஸ்ட் இருபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு ஆனால் இந்த கேல்குலேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் இந்த கம் டோட்டல் மாணவ மாணவிகள் மொத்த மாணவ மாணவிகள் அந்த எண் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வேற வேற ஒரு எண்ணிக்கை இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு சில ஆண்டில் வந்து எழுபத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரம் இருக்கும் இன்னொரு ஆண்டில் வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் இருக்கும் ஸோ நம்ம வந்து மொத்தமாக இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு நம்மளால் அதை கேல்குலேட் பண்ண முடியாது என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுலேயும் தமிழ் கல்வி வழி அதில் எத்தனை சதவீதம் மாணவர்களில் இருக்காங்க எத்தனை சதவீதம் ஆங்கில மொழி க ஆங்கில வழி கல்வியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த அதை பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் எந்த ஆண்டில் எத்தனை பேர் தமிழ்லேருந்து ஆங்கில வழி கல்விக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு தெரியும் இப்போ நம்ம நான் அந்த கேல்குலேஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கே ராஜன் அறிக்கை சொல்கிறதுக்கும் ரியாலிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது பத்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினோருலேருந்து இருந்து இருபது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வழி கல்வியில படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து கம்மி ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்காங்க ஆங்கிலத்துல இன்கிரீஸ் ஆகிட்டே வந்திருக்காங்க இதுல என்ன தெரிய வருது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அரை பர்சன்ட்டோ ஒரு ஒரு பர்சன்ட்டோ கம்மி ஆகிட்டே வருது அப்படின்னா அந்த பெற்றோர் வந்து அவங்களோட பிள்ளைகளை வந்து ஆங்கில வழி கல்வியில் அந்த ஸ்கூலில் சேர்க்கறத்துக்கு அவங்க விரும்புகிறாங்கன்னு காட்டுது இது நீட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நீட்டு வருது நீட்டு அப்புறம் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் கம்மியாகிட்டே வருது இது பெரிய ஒரு மாற்றம் எதுவுமே இல்லை நீட்டுக்கு அப்புறம் இல்லை நீட்டுக்கு முன்னாடி பெரிய வித்தியாசமே தெரியலை ஸோ இது வந்து ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் எப்படி இந்த கணக்கில் எப்படி சொல்லியிருக்காருன்னு சரியாக புரியலை ரெண்டாவது வந்து இப்போது பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூல் இதில் அவர் நம்ம இப்போ பண்ண அந்த கணக்கு அந்த சதவிகிதம் அந்த கணக்கு வந்து எடுத்து வச்சிருக்காரு இதில் ரொம்ப கிளியராகவே தெரியுது நாற்பத்தெட்டு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினோரில் நாற்பத்தெட்டு பர்சன்ட் இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் மெதுவாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ப பசங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மாறுறதா ரொம்ப கிளியராக தெரியுது ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து அந்த எண்ணிக்கை கம்மியாகிட்டே வருது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து அது அதிகரிச்சிட்டே இருக்குது இதுக்கும் நீட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஸோ நீட் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி ஒரே மாதிரி தான் குறைஞ்சிட்டே வருது தமிழ் சாரி கவர்மெண்ட் ஸ்கூலோட எண்ணிக்கை ஸோ இதுக்கும் நீட்டுக்கும் ஒரு பெரிய சம்மந்தமே தெரியலை ஆனால் ஏ கே ராஜன் இந்த டேட்டாவும் போட்டு வச்சிருக்காரு மூணாவது பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் டு எம்பிபிஎஸ் இதில் என்ன எடுத்திருக்காருன்னா பெட்ரோரோட வருமானம் ஆண்டுக்கு ரெண்ட் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு குறைவான வருமானம் அவங்கள வந்து தனியாக எடுத்திருக்காரு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு அதிகமான வருமானம் இருக்கிற பெற்றோர் அந்த மாணவர்களை தனியாக லிஸ்ட்டில் எடுத்திருக்காரு ஸோ இது வந்து அந்த பெட்ரோரோட வருமானம் தெரியாத ஒரு காலம் அது விட்டுறலாம் இதில் நம்ம பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு சதவிகிதத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு ஆண்டும் இது மு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று இங்கே மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட் பதினேழு பதினெட்டில் வந்து அங்கே கொஞ்சம் சரிவு நடக்குது சரிவு ஏற்படுது ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் செவ் டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த ரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் சரிவு ஏற்படுது அதுக்கப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆகிட்டு இப்போது ஆல்மோஸ்ட் நீட்டுக்கு முன்னாடி இருந்த நிலமையே திரும்பி வருது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ப இருபது அப்புறம் இருபது இருபத்தொன்று பார்த்தீங்கன்னா அந்த பத்தொம்போது இருபதுல தான் அந்த ஏழரை செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்செண்ட் அந்த கோட்டா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் மாணவர்களுக்கு அந்த இதுவும் கொஞ்சம் இதில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது நம்மளுக்கு இப்போது அடுத்த விஷயம் நான் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஏ கே ராஜன் அறிக்கையில் வந்து நீட் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் வந்து கோச்சிங் கிளாஸை வந்து ரொம்பவே அதிகரிக்க வச்சுருக்கு கோச்சிங் கிளாஸுக்கு நிறைய காசு செலவாகுது அவங்க ரொம்ப ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு அதுக்கு நிறைய டேட்டாவும் கொடுத்துருக்காரு இந்த ரிப்போர்ட்லான்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு தொண்ணூற்றி ஒம்போது பெர்சன்ட்டு ஆல்மோஸ்ட் நூறு பர்சன்ட்டு வந்து இந்த எம்பிபிஎஸ்சில் சீட்டு வாங்கின பசங்கள் அந்த மாணவ மாணவிகள் வந்து அந்த ஆல்மோஸ்ட் நூறு பர்சன்ட் கோச்சிங் போயிட்டு தான் அவங்க வந்து சீட்டு கிடைச்சிருக்கு நீட் எக்ஸாம் எழுதி சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த டேட்டா வந்து எங்கேருந்து கிடச்சிதுன்னு நம்மளுக்கு சரியாக தெரியலை இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற டேட்டா அப்படின்னா அந்த டேட்டா எங்கேருந்து வந்தது கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஏதாவது சர்வே பண்ணியிருக்காங்களா இல்லை மாணவ மாணவிகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்களா இல்லை எப்படி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மாணவ மாணவிகள் வந்து கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணி தான் நீட்டை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நம் அவர் சொல்கிறாருன்னா இது எந்த ஒரு டேட்டா பேக்கிங்கே கிடையாது அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் சொல்லுதுன்னு சொல்கிறாரு இப்போ இந்த குழுவில் இந்த அறிக்கையில் சொல்கிற மூணாவது பாயிண்ட் என்னது நீட் சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ட்டு ஓகே இதுக்கு வந்து என்ன டேட்டா கொடுக்குறாருன்னு பார்ப்போம் இப்போ நம்ம காஸ்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு எத்தனை மாணவ மாணவிகள் வந்து எம்பிபிஎஸ் சீட்டில் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்கு அவங்க எந்த ஜாதி எந்த கோட்டாவில் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசி ஓப்பன் கேட்டகரி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லா டீட்டெயிலும் போட்டுருக்கு இதில் கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை பேர் அட்மிஷன் கிடச்சிருக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் வந்து எத்தனை பேருக்கு அட்மிஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் தட் இஸ் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் அதிகமாக பெனிஃபிட்டாக இருக்குது நீட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நம் இந்த அவர் கொடுத்துருக்கிற டேட்டாலேயே அது கொஞ்சம் வேறுபாடாக இருக்குது நீட் வந்தோடனே இப்போ நீங்கள் ஓப்பன் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலுக்கு மேலே போகிறதில்ல நாலு சதவீதத்துக்கு மேலே போகிறதில்ல பத்து வருஷமாக அந் டூ தௌசண்ட் செவன்டீன் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்குது இது வந்து நம்ம இந்த ஏர்பன் இந்த நகரங்களில் படித்து கோச்சிங் போய் சிபிஎஸ்சி மேபி சிபிஎஸ்சி கற்றுக்கிட்டு படித்த பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் நீட்டு வந்து முதல் ரெண்டு வருஷங்களை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் இதில் அது அது போக நீங்கள் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டு வருஷங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி மறுபடியும் நீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த சதவிகிதத்துக்கு திருப்பி போகுது அப்படியே திருப்பி ரிவர்ஸ் ஆகுது ஸோ ஒரு கரெக்ஷன் நடந்துருக்கு முதல் ரெண்டு வருஷம் நீட்டில் வந்து முதல் ரெண்டு வருஷம் ஆரம்பித்த உடனே ஒரு சில வேறுபாடுகள் இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் தானா அந்த ட்ரெண்ட் மாறுது நீட்டுக்கு முந்தின வருடங்களை பார்த்தோன்னா அந்த லெவலுக்கே மறுபடியும் திரும்பி போகுது நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் அந்த பிசியும் பார்க்கலாம் பிசிஎம் பார்க்கலாம் எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாமே நீட்டை பொறுத்த வரைக்கும் இந் இது இந்த கரெக்ஷன் நடந்துருக்கு ஆனால் ட்ரெண்ட் இப்போ மாறுது ஒரு லாஸ்ட் ரெண்டு வருஷமாக ட்ரெண்டு மாறிட்டு தான் வருது இப்போது இந்த ஓசி ஓப்பன் கேட்டகரி வந்து வெறும் ஃபார்வர்டு காஸ்ட் கிடையாது ஸோ ஃபார்வர்ட் காஸ்ட்டு இல்லாமல் நிறைய மற்ற எல்லா ஜாதிகளும் ஓப்பன் கேட்டகரியில் கண்டெஸ்ட் பண்ணலாம் இப்போது அதை அந்த பிரேக்கப் கொடுத்துருக்காரு இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் அதிகமாக நீட்டில் வந்து அட்மிஷன் கிடச்சிருக்கு ஆனால் தான் கொஞ்சம் இருக்குது எம்பிசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி எஸ்சியை பார்த்தீங்கன்னா எஸ்டியை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு சில வே சின்ன வேறுபாடுகள் தான் இருக்குது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ட்ரெண்டு நீட்டுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்டுக்கு மறுபடியும் அந்த அந்த சைட்லேயே போயிட்டுருக்கு மாறிட்டுருக்கு இப்போ அந்த கரெக்ஷன் வந்து மறுபடியும் நடந்துகிட்ருக்கு இது சோஷியல் இது வந்து சமூக நீதி அப்படியே வந்து சமூக நீதியே உடஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏகே ராஜன் அவர்கள் கொடுத்த டேட்டாவே நம்மளுக்கு சரியாக காமிக்கலை ஸோ நம்ம ஆக மொத்தம் பார்த்தோன்னா ஏகே ராஜன் குழுவோட அறிக்கையில் ரெண்டு மூணு விஷயங்கள் நல்லா தெரியுது முதல் விஷயம் என்ன தெரியுதுன்னா பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகளை வந்து தமிழ் வழி கல்வியை விட ஆங்கில வழி கல்வி அந்த பள்ளிகளில் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக அதை சேர்த்துட்டே போயிட்டுருக்காங்க ஸோ தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு ஒரு மூவ் இருக்குது இது ஒரு ட்ரெண்ட் காமிக்குது ரெண்டாவது விஷயம் நீட் ரெண்டாயிரத்தி பதினேழில் நீட் எக்ஸாம் வந்தப்போ ரெண்டு வருஷம் நம்ம தமிழக மாணவ மாணவிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இது எதனாலனா ஸ்டேட் கவர்மெண்ட்டு மேபி அவங்க வந்து அரசு பள்ளிகள் மற்ற பள்ளிகள் பிரைவேட் ஸ்கூல்ஸு இவங்கெல்லாம் அதுக்கு தயாராக தயாரான நிலையில் இல்லாததுனால இந்த ரெண்டு வருஷங்கள் அந்த அந்த ஒரு பெயின் வந்து ஒரு வழி தெரிஞ்சிருக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு ஆனால் இப்போது நீட்டுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்ததோ அதே ட்ரெண்டுக்கு மாறிட்டு தான் வருது ஏன்னா கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்டும் சரி நிறைய அவங்க சிலபஸை மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அவங்க கோச்சிங் கிளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டே ஒரு கோச்சிங் கிளாஸ் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறிட்டே வருது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ட்ரெண்ட் வந்து அந்த மாதிரி தான் காமிக்குது மூணாவது அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் கவர் கவர்மெண்ட் மாணவர்களுக்கு அந்த கோட்டா இப்போ முன் முன்னாள் கவர்மெண்ட் கொடுத்த அந்த கோட்டா அந்த க அந்த கோட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு நிறைய மாணவ மாணவிகள் எஸ்பெஷலி தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு நிறைய இது யூஸ் ஆகுதுன்னு தெரியுது ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் தெரியதே தவிர ஏ ராஜன் கமிட்டி அவங்க என்ன சொல்ல வராங்களோ டேட்டா வந்து அவங்களோட கன்க்ளூஷன்ஸை சப்போர்ட்டே பண்ணலை